தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் பூர்வீகக்குடி தமிழ் மக்கள் ஸ்டெர்லைட் என்னும் நாசகர மோசமான ஆலையால் எந்த அளவுக்கு வலி சுமந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள், எங்கள் நிலம், எங்கள் நீர், எங்கள் காற்று எவ்வளவு மோசமாக மாசுபடுகிறது என்பதை ஒரு 4 நிமிடத்தில் பாடல் வரிகளாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் மனங்களில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற இதனுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், அதில் மிக அற்புதமாக ஒளி வடிவத்தில் காட்சி வடிவத்தில் நடித்திருக்கின்ற இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் இந்த தமிழ் சமூகம் மனதார பாராட்டி உச்சி முகர்ந்து வாழ்த்துகிறது. நாங்கள் 1000 போராட்டங்களை முன்னெடுத்தாலும், 1000000கணக்கானவர்கள் சிறைப்படுத்தப்பட்டாலும், ஆனால் இந்த துறைத்துறை என்கிற இந்த ஊடகம் மிக வலிமையானது. அந்த வலிமையான சாதனத்தை இயக்குனர் இமயம், மதிப்பிற்குரிய திரு பாரதிராஜா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய இளைய தலைமுறை, குறிப்பாக அமீர் உள்ளிட்ட பல்வேறு துறைத்தருடைய இளைய தலைமுறையினர் இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான, இந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்கான பிரச்சனைகளை, சிக்கல்களை மிக அற்புதமாக இது போன்ற படைப்புகளின் ஊடாக மக்களிடத்தில் எடுத்துச் செல்வது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அந்த வகையில் இந்த ஸ்டெர்லைட்டின் பாதிப்புகளை ஒவ்வொரு வரிகளிலும் இதனுடைய பாடலாசிரியர் வகுத்தளித்திருக்கிறார். அந்த வரிகள், அந்த மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வாழ்வு எப்படி மோசமாகி இருக்கிறது, வாழ்வு எப்படி அந்த மக்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த 4 நிமிட பாடல் காட்சியின் மூலமாக மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பாடல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஸ்டெர்லைட்டை குறித்து புரிதல் இல்லாத, அதை ஒரு சில ஆதரிக்கின்றவர்களும் இதில் வருகின்ற வலி சுமந்த அந்த வரிகளையும் வார்த்தைகளையும் அந்த காட்சிப்படுத்துதலையும் பார்த்து போராடுகின்ற அந்த மக்களுக்கு ஆதரவாக துணை நிற்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும். மக்களின் போராட்டம் தோற்றதாக வரலாறு இல்லை, சரித்திரம் இல்லை. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஸ்டெர்லைட் நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் விரிவாக்கமே வேண்டாம் என்று வலியுறுத்தியும் அந்த மக்கள் போராடுகிற அந்த போராட்டம் வெற்றியடைவதற்கு பெரும் உதவியாக இந்த குறுந்தட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தருணத்தில் இங்கு ஊடக நண்பர்களை, பத்திரிகை நண்பர்களை அழைத்து மேற்பிற்குரிய பாரதிராஜா அவர்கள் பெற்றுக்கொள்ள, நானும் மேற்பிற்குரிய டிராஃபிக் ராமசாமி அவர்களும் வெளியிட, இங்கு இதற்காக உழைத்திட்ட அனைத்து தோழர்களுடைய நாங்கள் இங்கு மக்களுக்கு இதை கொண்டு சேர்த்திருக்கிற இந்த வேளையில், அங்கு அமைதி வழியில் அறவழியில் 100 நாட்களாக போராடி வந்த தூத்துக்குடி மக்கள் மீது, போராட்ட குழுவினர் மீது தமிழக காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தடியடி நடத்தியிருப்பதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். உங்கள் அடக்குமுறை சட்டங்களும் உங்கள் அடக்குமுறை தடியடிகளும் வழக்குகளும் தொடரும் என்று சொன்னால், இதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே அணிதிரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது குறித்து நாங்கள் ஆலோசனை செய்வோம். இதில் கட்சி, மதம், சாதி, படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என்று எவரையும் விட்டு வைக்காமல் அனைவரையும் அழைத்து அனைவருடைய ஒருங்கிணைப்போடு இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக, இந்த ஆதிக்க அரசுகளின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மத்திய அரசு முற்றுமுழுமாக தமிழக காவல்துறையை கபாலீகரம் செய்து தன் கையில் வைத்து கொண்டு போராடுகின்ற அனைத்து மக்கள் மீதும் வழக்கு, போராடுகின்ற அரசியல் தலைவர்கள் மீது வழக்கு, போராடுகின்ற தனிநபர் போராளிகள் மீது வழக்கு என்று தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு எதிராக முதலில் இங்கு கூட வந்தவுடனே நான் இயக்குநர் அவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்தேன். நேற்றைய முன்தினம் கதிராமங்கலத்தில் ஐயா பழநெடுமாறன், சீமான், நான் உள்ளிட்ட 27 தோழர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதுபோன்று அரசியல் கட்சி தொண்டர்கள் மத்தியில் எங்கேயோ ஒரு சில இடங்களில் ஏற்பட்ட அசம்பாதங்களுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கிறார்கள். இது எல்லாம் ஏற்புடைய செயலல்ல. தூத்துக்குடியில் இன்று நடத்தியிருக்கிற இந்த அமைதி வழி அறவழி போராட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் தடை விதிக்க கோருகிறார்கள். உயர்நீதிமன்றம் மதுரை அதுக்கு மறுக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்கிறார்கள். நேற்று நள்ளிரவில் 144 தடை விதித்து போராட்ட உணர்வை சிதைக்கிறார்கள். கதிராமங்கலத்தில் 365 நாட்களாக அமைதி வழியில் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் மீது போராட்டக்காரர் திரு மீத்தேன், திட்ட எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 27 நபர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அடாவடிகளும், இந்த அக்கிரமங்களும், இந்த அநியாய ஆள்தூக்கி சட்டங்களையும் போராளிகள் மீதும் போராட்டக்காரர்கள் மீதும் பாயும் என்று சொன்னால் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டுடைய முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை டிஜிபி அவர்களை இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களின் சார்பாக சென்று சந்தித்து எங்களுடைய உணர்வுகளை அவர்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம். அதிலும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆளும் அதிகாரப்பீடத்தை நோக்கி எங்கள் போராட்டங்கள் அமையும் என்பதை
இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த குறுந்தகடு வெளியிட்டுவதற்கு உழைத்திட்ட தயாரிப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர்கள், இதற்கு குரல் கொடுத்து நடிப்பு திறமையை வெளியிட்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய நம்முடைய உணர்வுகளை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எடுத்து செல்வதற்கு பங்காற்றிய அனைத்து கலைஞர் பெருமக்களுக்கும் தொடர்ந்து தமிழ் சமூகத்தின் பல்வேறு இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இந்த இடத்தை அளித்து உதவி செய்து தானும் அதில் பங்கெடுத்துக் கொள்கின்ற இயக்குநர் இமயம் வைப்பிற்குரிய ஐயா பாரதிராஜா உள்ளிட்ட இந்த நிர்வாகத்தின் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இது வந்து ஸ்டெர்லைட்டு வேண்டாம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், ஸ்டெர்லைட்டால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுடைய பெரும்பான்மை மக்கள். நாங்கள் நீதிமன்றத்தையும் நாடுவோம், இங்கு இருக்கிற பசுமை தீர்ப்பாயத்தை ஏற்கனவே நாடியிருக்கிறோம். தொடர்ந்து அமைதி வழியில் அறவழியில் ஆங்காங்கே போராட்டக்காரர்கள் போராடி வருகிறார்கள். அது தூத்துக்குடியை தாண்டி அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்கிற போராட்டமாக மாறும். தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிற சென்னையை நோக்கியும் இந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். ஆக எங்களுடைய கோரிக்கை என்பது அது எங்களுடைய முன்னோர்கள் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய அப்பா தாத்தா பெரியவர்கள் அவருடைய பாதிப்புகளை உள்வாங்காத காலத்தில் அதை அனுமதித்திருக்கலாம். இன்றைக்கு இளைய தலைமுறை உலகத்தையே தன் சுண்டு விரல் அசைவுக்குள் வைத்திருக்கிற கணினி உலகத்தில் அதனுடைய அழிவுகள், அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய தீங்குகளை மிக தெளிவாக உணர்ந்த காரணத்தினால் அதை மக்களிடத்தில் எடுத்துச் சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆக இந்த கோரிக்கையின் நியாயத்தை எங்களை ஆளுகின்ற தமிழக அரசு உணர வேண்டும். தமிழக அரசு உணர்ந்து அதற்கான தடையை விதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் பணக்கார பன்னாட்டு பெரும் முதலாளிக்கு ஆதரவாக தடை விதிப்பதும், போராடுகின்ற மக்களை ஒடுக்குவதும், அவர்களை கைது செய்வதும், அவர்கள் மீது காட்டு முன்னாடித்தனமாக தடியடி நடத்துவதும் ஏற்புடைய செயல் அல்ல. குறிப்பாக தென்மண்டலத்தினுடைய காவல்துறை தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு தமிழ் இன விரோதியாகவும் தமிழர் விரோதியாகவும் இருக்கிறார். அவர்கள் போராடுகின்ற தமிழர் சக்திகளை அவர்கள் நக்சல்வாதிகள் என்றும், தீவிரவாதிகள் என்றும், பிரிவினவாதிகள் என்றும், ஆன்டி இந்தியன் என்றும் ஒரு கூற்றை சொல்லி வருகிறார். அதேபோன்று சில பத்திரிகைகள் கூட போராடுகின்ற தமிழர்களை பிரிஞ்சு குறிப்பு என்று, பிரிவினவாதிகள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆக எங்களை பொறுத்தவரையில் எங்கள் வாழ்வுரிமைக்காக போராடுகிறோம், எங்கள் உரிமைக்காக போராடுகிறோம், எங்கள் நிலத்தையும் எங்கள் காற்றையும் எங்களுடைய இயற்கை வளங்களையும் பாதுகாப்பு போராடுகிறோம். மணல் குவாரிகளை திருடுவன், கிரைனட் குவாரிகளை திருடு கொண்டவன், தாது மணல் கொள்ளையடிப்பவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் அரசு பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆனால் இதை எதிர்த்து போராடுகின்ற போராளிகள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது ஏற்புடைய செயல் அல்ல. கண்டிப்பாக எங்கள் போராட்டம் வெற்றி பெறும். எங்கள் போராட்டத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக எந்த அரசு இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ, காவல் அரணாக இருக்கிறதோ, பணக்கார பன்னாட்டு பெரும் முதலாளிகள் ஆதரவாக இருக்கிறதோ, அதே அரசு இந்த நிறுவனத்தை மூடுகின்ற அளவுக்கு மாபெரும் ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அதற்காகத்தான் நாங்கள் இங்கு ஒரு அணியில் நின்றிருக்கிறோம். இந்த இசைத்தட்டு விளையாட்டு விழாவிலே இந்த 85 வயது இளைஞனையும் அழைத்து இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 4-5 நிமிட ஒரு ஆடியோ கேசட்டை தயாரித்திருக்கிறார்கள். அந்த பாட்டை தயாரித்த அன்பருக்கு தமிழக மக்களின் சார்பாக என மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் இங்கு இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த எண்ணத்தில் வந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் என்னுடைய மக்கள் பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் என்ற முறையிலும் எனது பொதுச்செயலாளர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கேசட் வெளியே வரும்போது ஜூன் மாதம் 1-ஆம் தேதிக்குள்ளாக அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படுகிறது என்ற செய்தியை நீங்கள் அறிவீர்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு 15-20 நாளுக்கு முன்னால் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு அவர்கள் ஸ்பிக்கு கம்ப இடத்திலே இவளுக்கு அதிகப்படியாக கொடுத்த நிலைகளெல்லாம் இன்று வேலை நடக்கவில்லை, ஸ்டெர்லைட் வாலையும் இப்போது சரியாக நடக்கப்படவில்லை என்ற செய்தி ஆட்சியாளர் மூலமாக எனக்கு வந்திருக்கிறது. நான் நல்லா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். போராட்டம் ஒரு இதில் நடந்து கொண்டிருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற வகையிலே, மக்களை பாதுகாக்கின்ற வழியிலே இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் இந்த கொள்ளைக்கார ஆட்சிக்கும் தமிழக மக்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார்கள் வெகு விரைவிலே என்பதை இந்த அமைப்பின் மூலமாக, இந்த இசைத்தட்டின் மூலமாக ஸ்டெர்லைட் ஆலை மாத்திரமல்ல வேறு எங்கே இருந்தாலும் இப்படிப்பட்ட அநியாயங்களை
இந்த அமைப்பு தட்டி கேட்கும். நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். காவல்துறை கொடுக்கிறதோ இல்லையோ படத்த ஆண்டவன் நமக்கு கொடுப்பான். தைரியம் பயமின்மை தன்னம்பிக்கையை வைத்து இளைஞர்கள் நீங்கள் எல்லோரும் போராட வர வேண்டும். போராட்டம் ஒரு வீட்டில் இருந்தாலும் நீதிமன்றம் இன்று ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கிறது. கர்நாடக விஷயத்திலே அதே போன்று ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மக்களை 144 தடை உத்தரவுகள் எந்த உத்தரவு போட்டாலும் சரி நிச்சயமாக அது நிரந்தரமாக மூடக்கூடிய சூழ்நிலை வெகு விரைவிலே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பளிமைக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இங்கே மேடையில் அமைந்த அனைத்து தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வெற்றி நமதே, நாளை நமதே இல்லை இன்னைக்கு நமதே என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று பல மாதங்களாக பல்வேறு இயக்கங்கள் போராடுகிறது. இயக்கங்கள் பேரெடுக்கிறதுக்கோ இல்லை தனிப்பட்ட இதில் இது பொதுவாக அந்த தூத்துக்குடி சுற்றுப்புற சூழலை அளிக்கிற விதமாகவும் அவருடைய ஆரோக்கியத்திற்கு கெடுதலாகவும் இருக்கும் அந்த மக்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தை அடக்குவதற்கு அதாவது பிரிட்டிஷ்கார காலத்தில் கூட போராட்டம் நடக்குமே தவிர அடக்குமுறை இவ்வளவு அடக்குமுறை இருந்ததாக எனக்கு தெரியல. ஒரு இந்த இது மட்டும் இல்லை பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவ்வளவு இயக்கங்கள் போராடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அங்கே 144 உத்தரவு போட்டிருக்கேன், தடை உத்தரவு போட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன தடை உத்தரவு போடுங்க? வலிமையானது ஊடகம்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் அங்கே நீங்கள் தடை உத்தரவு போடலாம். இது உலகம் பூரா கொண்டு போய் இதனுடைய பவரை கொண்டு வர்றதுக்கு இப்போ இந்த குறுந்தகடருக்கே இப்போ இப்போ இந்த இசைத்தட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் எளிய மக்களுக்கு புரியும்படியாக எடுத்துருக்காங்க. எடுத்த உண்மையில் இயக்குனதும் சரி எழுதிய பாடலாசிரியரும் சரி பாடியவங்களும் சரி அதில் நடிச்சிருவங்க பூரா எல்லாமே பெரிய கலைஞர்கள். அப்புறம் அமீர் பன் நடிச்சிருக்காங்க, இஸ் எ பிக் அவன் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும், டைரக்டர் ஒரு நடிகர். இங்கே இதில் பங்கு பெற்றவர்கள்லாம் சமுதாய நோக்கோடு சமுதாயத்தினுடைய நலன் கருதி ஜாயின் பண்ணியிருக்கேன். அரசியல் கட்சியாக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புகளை விட்டுட்டு பொதுவாக இந்த 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 பிரச்சனையில் ஒன்றுபடுறோம்னா எங்கெங்கள் அமைப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை இல்லையா? இப்போ ஒரு சொன்ன மாதிரி இயக்கங்கள் தடை போடுறது, கைது பண்ணுறது, குண்டர் சட்டத்தில் போடுறது, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கூட என்ன எனக்கு இவ்வளவு என்ன எமர்ஜென்சி பீரியடில் கூட நல்லா இருந்தது, கொஞ்சம் நியாயம் இருந்தது. இது அதற்கான ஒரு கொடும் கொடூரமாக இருக்கிறது. அது இப்போ எல்லாம் தெளிவாக அவர் சொல்லிட்டார், கிளீனாக எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இப்போ டிஜிபி இங்கே இருக்க தலைமைச் செயலகத்து முதல்வர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் தலைவர்ந்து போய் நாங்கள் பேசுவோம், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு இது வந்து ஆட்சி மறைஞ்சி டெமோக்ரஸி மாதிரி தெரியல, ஒரு ஒரு ஜனநாயக அமைப்பாக தெரியல, எங்களுடைய தமிழகம் எந்தெந்த விதத்தில் பாதிச்சிட்ருக்கு, நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு சரியான அதுக்கு பதில் இல்லை என்றால் நாங்கள் அதுக்கப்புறம் வித்தியாசமான முறையில் ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அப்போ அரசு தாங்காது என்பதற்கான எச்சரிக்கை தான் இது. ரொம்பவும் பேசுனேன். அப்புறம் என்ன இப்போ டிராஃபிக் ராம் சொன்னார் 85 என்னை கொண்டாங்க. ஐயா உங்களை ஏன் பேச வைக்கிறோம்னா 25 பையங்களுக்கே உங்கள் உணர்வு வரணுங்கிறதுக்கு. நன்றி 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 வாழ்த்துக்கள். ஏன்னா 85 இவ்வளவு இதோட உறுதியோட ஒரு ஒரு சமுதாய நோக்கு ஒரு சமுதாய நலம் கறி போராடி இருக்க மனுஷன் இந்த வயசில் அவருக்கு என்ன பெனிஃபிட் வாட் இஸ் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் இட்? பாருங்கள் இந்த பையில் பாருங்கள் இவ்வளோ வச்சுருப்பார், ரத்த கட்டம் முதல்கிறார். ஒரு வித்தியாசமான மனிதன், எல்லாருக்குமே இந்த இது வந்துடாது. டிராஃபிக் ராம் உங்களையே இங்கே பேச வைக்கிறோம்னா இன்றைக்கி இருக்க இந்த 25 இளைஞனை திசை திருப்பதற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. எப்படி சொல்றது இல்லை, அவனை திசை திருப்புறதுக்கு, இவனுடைய எழுச்சியை குறைப்பதற்கு, இன உணர்வை குறைப்பதற்கு, மொழி உணர்வை அளிப்பதற்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சமீபகரமாக திரைத்துறையிலேயே நடக்குது. என்னன்னா நீங்க பேசுனீங்கன்னா
திசை மாதிரி போய் போய்கிட்டு இருக்க எங்கள் இளைஞர்கள் தமிழர்கள் 25 வயசு காரணத்துக்கு உங்கள் உணர்வு வரணுங்கிறது தான் உங்களை பேச நிறைவேறி போச்சு. இப்போ அமீருக்கு என்ன வந்தது, எங்களுக்கு என்ன வந்தது? நான் அரசியல் கட்சி சார்ந்தவனா இசையா, நம்ம மண்ணியா, இது நம்ம மக்கள் என் கடைகோடியில் கன்னியாகுமரியிலிருந்து ஒருத்தருக்கு சீர்ந்தா கூட எனக்கு வலிக்கும். ஏன்னா அவன் என் பிளட் ரிலேஷன். இந்த காற்று, இந்த மண், இது இது இந்த சோத்தத்தின் வளர்ந்துருக்கோம். இந்த இந்த பூமி அம்மாவுக்கு அப்புறம், அம்மா நம்மளை டெலிவரி கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த பூமி தான் நம்மளை வளர்த்துச்சு தமிழ்நாடு. நான் இன்றைக்கி ஏன் போராடுறேன்னா, இந்த மண்ணை சொல்லி, இந்த மொழியை சொல்லி, இந்த கலாச்சார பண்பாட்டை சொல்லி படம் எடுத்து அதை என் மக்கள் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. நான் படித்த பெரிய கலாசாலை இல்லை, பெரிய கல்லூரி இல்லை. ஸோ என் பூமிக்கு ஒரு இடைஞ்சல் வருது. நான் பிறந்த மண்ணுக்கு, என் மொழிக்கு, என் இனத்துக்கு, என் கலாச்சார பண்பாட்டுக்கு எங்கேயும் இழுக்கு வருது. அழிக்க நினைக்கிறார்கள். நீங்கள் யார்? இப்போ நம்மளே பிரித்தாளுகிறார்கள். அதனால தான் இந்த இயக்கமாக இருக்கட்டும், அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு விஷயத்து தமிழர்களுக்கு, அந்த இனத்துக்கும் மொழிக்கும், நம்முடைய கலாச்சாரத்துக்கும் ஏதாவது ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குரல் கொடுக்கணும். அதுதான் பாரதராஜா. பாரதராஜா நான் கட்சி வச்சு வளர்த்துட்டுருக்கோம். அமீருக்கு கட்சி வச்சு அறவழி போராட்டம் நடத்ததா சொன்னீங்க, 144 தடை உத்தரவுக்கு பிறகு தற்போது வந்து இப்போ அந்த கலவர பூமியாக மாறி இருக்கு. இந்த அறவழி போராட்டத்தில் எப்படி எடுத்துக்க முடியுங்க? அறவழி போராட்டத்தை நீங்கள், அதாவது தடை, நீங்கள் தடை, அந்த தடை கொஞ்சம் விளக்குன்னு சொல்லுவோம். தடையை கொஞ்சம் விளக்குன்னு அறவழியை சற்று நகர்த்து, அறவழி தடை வேண்டாம் ஐயா, நகர்த்தப்படும், அகற்றுங்கள். இது வந்து அறவழி. இந்த நாளும் ஒரு தடவை கேட்கிறேன், ரெண்டு தடவை கேட்கிறேன், மூணு தடவை கேட்கிறேன், அரசாங்கம் ஜனங்கள் அங்க இருக்க மக்கள் தானே, மக்கள் மீது எப்படி நீ தடி அடி நடத்தலாம்? அரசியல் போராட்டமா நடந்தது. 144 தடை உத்தரவுக்கு பிறகு எப்படி சார் போராட்டம் நடத்த முடியும்? இல்ல, நீங்க 134 தடை வந்து, இப்ப ஒரு நிமிஷம், ஒரு 134 தடை வந்து இன்றைக்கு அந்த போராட்ட காலத்துல நான் கலந்து கொள்ளதா இருந்துச்சு. தடையின் காரணமாக வெளி மாவட்டத்தை சேர்ந்த நான், அதுதாங்க 144 தடை போற காரணமாக இப்ப நாங்க வெளியில இருந்து தலைவர்கள் போகல நின்னுட்டோம். தடையை நாங்கள் மதிக்கிறோம். உள்ளூர் மண்ணின் மைந்தர்களை, அந்த பூர்வீகுடி மக்களை, அவர்கள் ஆண்டாண்டு காலமாக போராடுகின்ற மக்களை, அவரை தடை வைப்பிற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஒரு தனிநபருக்காக, தனியார் பெரும் முதலாளிகளுக்காக உயர்நீதிமன்றம் மறுத்த பிறகு அரசு தடை வீச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் தடை வைக்கல, உயர்நீதிமன்றம் தடை வச்சா நாங்கள் கட்டுப்படுவோம், உச்சநீதிமன்றம் தடை வச்சா நீதிமன்றத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், உச்சநீதிமன்றம் தடை வைக்க மறுத்த பிறகு அரசு ஆண்டாண்டு காலமாக அங்கு இருக்கிற அந்த பூர்வீகுடி மக்களை ஒன்று சேர விடாமல் தடுப்பதற்கான ஏதச்சதிகாரத்தை பயன்படுத்தி தடை விதித்ததே முந்தைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நாங்கள் சொல்கிறோம், முதலாளிகளிடம் பல நூறு கோடி ரூபாயை லாபமாக லஞ்சமாக பெற்றுக் கொண்டு போராடுகின்ற மக்களை தடிகுண்டு அடித்து மண்டையை உடைத்து கைகால்களை உடைக்கிற இந்த ஆணவ அராஜக காவல்துறை அராஜக நடவடிக்கை அரசுக்கு மக்கள் மிக விரைவில் மிகப்பெரிய பாடத்தை இயக்குநர் அவர்கள் சொன்னது போல புகுட்டுவார்கள். இது வந்து ஏற்கனவே மூடப்பட்ட அலை, 5 வருஷம் முன்னாலேயே நானே முயற்சி பண்ணி அப்போ மூடினேன். இப்போ மீண்டும் குறுக்கு வழியாக பிஜேபி அமைச்சர் ஓப்பனாக சொல்ல கொண்டாடுறதுலாம் பணம் வாங்கியிருக்காங்க, நிறைய நல்லா தெரியும். ஆனால் அதை திருடம் வந்து ஆதாரத்தோடு திருட மாட்டான். அதனால் அவங்களாம் கூப்பிட்டு உட்காரத்தை அடித்து பண்ணாலே தாராளமாக அதை மூட முடியும். அந்த நிலைமை வரும், நீதிமன்றம் அதற்காக நான் செல்ல இருக்கிறேன். வெக்கேஷன் கோர்ட்டாக தான் நிச்சயமாக போவேன். அதை ஆதாரங்கள் கொண்டு நானே போய் நேரம் தண்ணியில் அடியில் காயம்பட்டவங்க, ரத்தம் செய்தவங்க எல்லாம் அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள், வெளி மாவட்ட மக்கள். தடை போட்ட பிறகு வெளி மாவட்ட மக்களுக்கு அங்கே உள்ள அனுமதி இல்லை. ஒரு சொந்த மாவட்டத்து மக்கள்
தொடர்ந்து போராடிதான் இன்றைக்கு காவேரிக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இங்க இருக்கிற இயக்குனர் உள்ளிட்டு நாங்கள் அனைவருமே போராடிதான் எங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இங்க ஐபிஎல் நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் போராடிதான் உலக அளவிலே கோபேக் மோடி என்கிற அந்த இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஒரு சொந்த நாட்டு ஹாஷ்டேக், சொந்த நாட்டுடைய ஒரு பிரதமரை, சொந்த நாட்டுடைய மக்களை எங்கள் மாநிலத்துக்குள்ள வராதிங்க என்று சொல்லி அதை உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி தமிழர்களும் இன்னும் ஏனைய மக்களும் கூட ஏற்றுக்கொண்டு அப்போ ஒரு அரசு இதில் வந்து ஒரு சுயமரியாதை தன்மானம் கௌரவம் இருக்குன்னு சொன்ன அப்போ சொந்த மக்களே சொந்த மாநிலத்துக்குள்ள வர முடியாத ஆக்குறாங்களே, தரவழி மார்க்கமாக வர முடியாமல் வான்வழி மார்க்கமாக வந்து போக சொல்லக்கூடிய 56 இன்ச் மார்பளவு கொண்ட இந்திய நாட்டுடைய பிரதமர் இதை அவமானமாக உணரணும். ஆக அரசுக்கு வெக்கமான சூடு சொரண ரோஷம் எதுவுமே இல்லை. காவல்துறையை கொண்டு இராணுவத்தை கொண்டு அணிவிப்பு நடத்தி கதிராமங்கலத்தில் நீங்கள் வழக்கு போடுறீங்க, நீங்கள் நெடுவாசலில் நீங்கள் ஒடுக்க நினைக்கிறீங்க, இப்போ தூத்துக்குடி நீங்கள் ஒடுக்க நினைக்கிறீங்க. எங்கே அரச பயங்கரவாதம் காவல்துறை கட்டுவித்து விடப்பட்டு அடக்க நினைத்தாலும் அது அடங்கியதாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் எந்த பதிவுகளும் இல்லை. காவேரி மேலாண்மை வாரியம் ஆணையம் அல்ல, பல் இல்லாத அதிகாரம் இல்லாத ஆணையம் அல்ல, நாங்கள் கேட்டது காவேரி மேலாண்மை வாரியம். ஆனால் இன்றைக்கு அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதிலே மிகப்பெரிய உள்ளடி அரசியல் இருக்கிறது. அந்த ஆணையத்தின் கூட நடுவர் மன்ற தீர்ப்பில் வழங்கப்பட்டிருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகரான அதிகாரம் பெற்ற ஒரு ஆணையமாக அது அமைக்கப்படுகிறதா இல்லையா, இந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பை கர்நாடகம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப் போகிறதா இல்லையா என்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஏன் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் இந்த ஆணையத்தினுடைய உத்தரவை மதிக்கவில்லை என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் இந்த ஆணையத்தினுடைய அதிகாரிகளுக்கு ஏன் கொடுக்கல? நாளைக்கு போய் ஆணையை வந்து ஆணையை தண்ணி திறந்து விட முடியுமா கர்நாடக அரசு அனுமதி இல்லாமல்? ஆணையம் என்ன, நாங்கள் கேட்டது வாரியம், உச்சநீதிமன்றம் இந்திய அரசுக்கு அதிகாரம் பெற்ற ஒரு ஆணையம் கேட்டோம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவங்க திறந்து விடலாம், நீங்க திரும்ப மத்திய அரசு கிட்ட போங்கன்னு அப்பயே முடிச்சு போச்சு கதை. மத்திய அரசு தான் எங்களுக்கு தண்ணியை தர மாட்டேன்றாங்க, மத்திய அரசு தான் காவேரிக்கு எதிராக எங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மத்திய அரசு கிட்ட போங்கன்னா இந்த தீர்ப்பு எங்க, எங்கள் தமிழர்களுக்கான தீர்ப்பா, விவசாயிகளுக்கான தீர்ப்பா? தீர்ப்பாங்க, மத்திய அரசு கிட்ட போக வேண்டிய வேலை இல்லை, வாரியம் தான் தீர்மானம் பண்ணோம். சென்னை வழியில 9 மலைகள் இருக்கு, இந்த 9 மலையும் நீ குடஞ்சினா உன்னை கேள்வியாப்பான். ரோடு போட போற 8 சாலை ரோடு போற நீ அழிக்க போற எல்லா தாதுகளை நீங்க தூக்கிட்டு போக போற. சில இந்த செல்ரேட் காட்டு மோசம், அது அள்ளிட்டு போக போறான். இதுக்கு ஒரு மிகப்பெரிய போகும், ஏன்னா அவங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க இந்த 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 தமிழ்நாட்டை அழிக்கிறதுல, வேற ஒன்றும் கிடையாது. இயற்கை சூழல் அழிக்கிற, மொழி அழிக்கிற, பண்பாடு அழிக்கிற, அவனுக்கு சோறு கூட கிடைக்காது, ஏன்னா சோத்துக்கு பட்டினி இருந்தான். எங்கே டெல்டா பகுதியில் நீங்கள் பாருங்கள், படம் பார்த்தீங்களே வறண்டு போயிடும். இன்னும் நான் ஓப்பனாக கையெழுவ தண்ணியில் சொல்ல மாட்டேன், இது கூட தண்ணி இல்லைங்க. ஆ, அப்படி இருக்கு, நீங்கள் பாருங்கள் விசுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கிட்ட நம்ம நிலத்தடி தண்ணியை உறிஞ்சி சாப்பிட்டுருக்கோம், இங்கே வர்ற தண்ணியை குடிச்சிட்ருக்கோம். இன்னும் ஒரு 3 வருடம் 4 வருடம் கழிச்சு பூமி கேவலமாகிடுச்சு சார். தமிழ்நாடு சும்மா அவன் போராடிட்டு இருக்காங்க, அவங்க எதை குறி வச்சு செய்கிறாங்க இதில் சம் எய்ம். ஏன்னா கனிம வளம் ஜாஸ்தி, நீங்கள் நீங்கள் இப்போ போனீங்கன்னா அந்த ரோடு பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 9-10-12 மலைகள் இருக்குது, சின்ன சின்ன குன்று, பியூட்டிஃபுல், அதை பூரா உடைக்கிற. அப்போ என்ன ஆகும், நீ தனியாக உடைச்சின்னா கேள்வி அம்மா எங்கள் தாதுவேணி இது பண்ணிட்டு போகிறேன், நாங்கள் ரோடு போடுறோம். காரணம் 8 வழிச்சாலை நீ என்ன ஏற்றுமதி இறக்குமதி, சேலத்துக்கும் மெட்ராஸுக்கும் என்ன ஏற்றுமதி இறக்கும், நீ போடு மெயின் ரோட், மதுரை ரூட்டு போடு, கன்னியாகுமரி ரூட்டு போடு, மெயின் ரோட்டு இப்போ போட்டுக்கலாம், 4 வழிச்சாலை அவங்களும் 8 வழிச்சாலையாக இருந்தால் கூட ஏதோ நியாயம் இருக்கு போட்டுக்குன்னு போகும். சேலத்துக்கும் சென்னைக்கு என்ன, இன்னைக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கா இல்லையா? அவர் இருக்க போதே 1 மாதம் வழிநெடுக்கிற ஒட்டுமொத்த விவசாயத்தை அழிச்சிருவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க சொன்னோம்
வெற்றி மக்களுக்கு தான் இப்போ சொல்றேன். இல்ல, இது இந்த தடியடி தான் உண்மையாக கண்டிக்கிறோம். இது மக்கள் மீது அழுத்த விட்டு மிகப்பெரிய ஒரு காட்டு மிராண்டிதனமான ஒரு நடவடிக்கை. நாளைக்கு வேல்முருகன் வேல்முருகன் இங்க சென்னையில் இருக்கார். இப்பயோ சம்பந்தப்பட்ட எங்கேயோ ஒரு ரெண்டு தோழர்களுக்கு சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு, எங்கேயோ செங்கல்பட்டுலயோ எங்கேயோ. அதுல தொண்டர்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருப்பான், இவனு உணர்ச்சி வசப்பட்டிருப்பான், அவனு இவன் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ண, அவனு ஆறு பேர் அரெஸ்ட் பண்ண. ரைட்டு, இவர் இங்க உட்கார்ந்துருக்காரு, இவர் மேல எதுக்கு விளக்கு போடுறேன். சுங்கச்சாவில் அப்படிதானே போட்டாங்க, சொல்லுங்க. சுங்கச்சாவடியில உருட்டு கட்டை எடுத்து கடப்பாறை எடுத்து வேல்முருகன் அடிச்சாருன்னு போட்டுருங்க. அந்த வீடியோ விஷயம் பாருங்க. ஒரு பத்திரிகை கேள்வி எழுப்பீங்களா, சொல்லுங்க. நான் கார்ல உட்காந்துருக்கிறேன், தொண்டர்கள் அடிக்கிறான், தொண்டர்கள் அடிச்சதுக்கு பொறுப்பேற்று சிறைக்கு போறான், பிபி டாக்கெட் போடுறாங்க, பணம் கட்டு வெளியே வரும். வேல்முருகன் வந்து ஓங்கி அடித்து உடைத்தார், வேல்முருகன் ஓங்கி கடப்பாறையால் குத்தினார், எதுக்கு போய் வழக்கு போடுற அரசு சொல்லுங்க. இதை கேட்க ஒரு ஊடகங்கள்ல ஒரு பத்திரிகை நேத்துக்கு ராமேஸ்வரத்துல நீட் என்கிற கைவிலங்க போட்டு ஒரு திறந்த வழி காந்தி சிலையில அங்க போய் உட்காந்துக்கிட்டு, நீட் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர் செல்வங்களுடைய மருத்துவ கல்வி கனவை நாசமாக்குற, பொசுக்கிற ஒரு மோசமான நீட்டு. அது கூடாது. அந்த நீட் என்னும் விலங்கு உடைத்தெறியப்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கந்தசாமி உயிரிழந்த காரணத்தினாலே கேரளாவில் அதற்காக நாங்கள் அமைதி வழி போராட பண்றோம். அவங்கள பிடிச்சு பிபிடி ஆக்ட் போட்டு 15 நாளாக சிறைப்படுத்திருக்க எங்கள் கட்சிக்காரர் 6 பேரை. இது என்ன அரசாங்கம் இது சொல்லுங்க, செய்யாத ஒரு குற்றத்துக்கு. ஆக இந்த அரசு என்பது இயக்குநர் அவர்கள் குறிப்பிட்டது போல, டிராபிக் ராமசாமி அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த அரசு என்பது ஒரு அடக்குமுறை அரசு, ஒரு கொடுங்கோல் அரசு. காவல்துறையை கொண்டு, இந்திய ராணுவத்தை கொண்டு தமிழ்நாட்டுகின்ற போராடுகின்ற சக்திகளை, போராடுகின்ற மக்களை பொய் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி, அதன் மூலமாக இன்றைக்கு பணக்கார பன்னாட்டு பெரும் நிறுவனங்களுக்கான என்ன பச்சா சொல்லணும், ஒரு மாமா வேலை பார்க்குது, தரகு வேலை பார்க்குது. இது எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்? இதற்கு எதிராக நாங்கள் தான் சொல்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள், இன்னும் பல அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150க்கும் மேற்பட்ட அமைப்புகளோடு பேசி கொண்டிருக்கிறோம். இதை சாராத அரசியல் கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஜனநாயக சக்திகளோட பேசிகிட்டு இருக்கோம், இயக்குநர் தலைமையில் இருக்கிற கலை பண்பாட்டுத்துறையினுடைய அமைப்போடு பேசி, எல்லாருமே பேசி நாங்கள் கண்டிப்பாக தலைவரை போய் நாங்கள் தலைமைச் செயலாளரை சந்திக்க போகிறோம். தேவைப்பட்ட முதலமைச்சரையும் சந்திப்போம், டிஜிபி சந்தித்து முறையாக நாங்கள் இது ஜனநாயக படுகொலை பண்ணுறீங்க, போராடுற மக்கள் மீது அடக்குமுறையை கட்டு வைத்து விடுறீங்க, தடியடி நடத்துறீங்க, பொய் வழக்கு போடுறீங்க, இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமான போக்கு அல்ல அப்படின்னு சொல்லுவோம். மீறியும் அவர்கள் தொடர்ந்து இது பற்றி செய்வார்கள் என்று சொன்னால், நாங்கள் அதற்கான போராட்ட வடிவங்களை ஒன்று கூடி பேசி முடிவெடுத்து மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். ஆகஸ்ட் புரட்சி வெடிக்கும். இங்கே பேசி முடிச்சிட்டு ஸ்டெர்லைட்டுக்கு மாசு கட்டுப்பாடு வாரியம் கொடுத்து தடைக்கு எதிராக வந்து இப்போ ஆலை நிர்வாகம் போயிருக்கிறாங்க. மேல் தீர்ப்பாயத்தில் இப்போ அந்த வழக்கு என்பது நடந்துட்டு இருக்கு. வேண்டுகோள் அரசு வந்து மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி தடுக்கணும், கொடுக்க கூடாது, அனுமதி கொடுக்க கூடாது என்பதை வேண்டுகோள். அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அரசு இல்லையே, அரசு தான் வந்து கம்பெனி நிர்வாகத்துக்கு ஆதரவாக போராடுற மக்களை நீங்கள் தடி கொண்டு அடித்து மண்டை உடைக்கிறீங்க, அப்புறம் அரசு எங்கே நில வளர்க்குறீங்க வச்சு வாதாட போகுது. விதி மீறல் எல்லாம் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன். முந்தான நாளுக்கு முதல் நாள் நான் சீமானு ஏற்படுத்து நான் கோயம்புத்தூர் போகிறேன், அவன் திருச்சி போகிறான். வேற ஒரு விஷயம் தான், திருச்சிக்கு அதே ஃப்ளைட்டில் வைகோவும் போகிறார். வைகோ இறங்கி போகிறேன், இவரை பார்க்காம போயிட்டாங்க, ரெண்டு பேரும் வித்தியாசமானது இருக்கும்போது இவர் கொஞ்சம் நின்று போகிறான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் ஒரு தொண்டருக்குள்ளே சின்ன கலகம் பண்ணியிருக்கு, அதுக்குள்ளே எதுவும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வெளியில் வந்து விசாரிக்கிறான் சீமா, இன்னும் என்ன நடந்ததுன்னு, இது மாதிரி ரொம்ப நாளுக்கு தொண்டருக்குள்ளே கையெழுப்பு நடந்து போச்சு அப்படின்னு. சரி சரி, அதெல்லாம் ஒழுங்கு மாதிரியே அது போயிடுதுன்னு விலக்கி விட்டுட்டு போயிடுறான். இப்போ கேஸ் போடுறான் அந்த இடத்துல இல்லாத சீமான் மேலே குண்டர் சட்டம் போட்டு நீ கைது பண்ணணுங்கிற. குண்டர் இல்லை, அப்புறம் வைகோ போனாரே, அவரை நீ கைது பண்ணுவியா? இந்த 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 புலர்வெளியில் சம்மந்தப்படாமல் அவன் எங்கேயோ இருக்கா, அவர் எங்கேயோ இருக்கார். நீ என்ன பண்ணுற, சீமான் மேலே இந்த நாலு போட்டு ராத்திரி போகலாம் தேடிட்டுருக்கேன்.
இந்த வலிமையான சக்திகளை எல்லாம் ஏதாவது இது போட்டு அடக்கணுங்கிறது இளைஞர்களை பயமுறுத்தது தான் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு நாலு நாளைக்கு மிகப்பெரும் ஒற்றுமையாக ஏதோ ஒரு விதத்தில் இல்ல ஒற்றுமையாக வேறு வேறு தளத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவருமே தமிழர் உரிமைக்காக தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக நாங்கள் வேறு வேறு களத்தில் கூட ஒற்றுமையா போராடுறோம். இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக திட்டமிட்டு மத்திய பாரதிய ஜனதா அரசு நரேந்திர மோடி இங்கு அந்த தமிழ்நாட்டு காவல்துறையை கொண்டு தமிழக அரசை கொண்டு இங்கு பிரித்து எங்களை வந்து மிகப்பெரிய ஒடுக்குமுறைகளை கட்டுவித்து விட்டு சாதிக்க நினைக்கிறார்கள். அது எங்களுக்குள் இருக்கிற சிறு 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 முரண்களை களைந்து ஒற்றுமையாக நாங்கள் இந்த அரச பயங்கரவாதத்தை தமிழக அரசினுடைய அடாவடியை மத்திய அரசினுடைய அடாவடியை ஆக்கிரமிப்பு இந்த மீத்தேன் திட்டம் ஈத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் ஓஎன்சிசி நீட்டு நோக்கூடங்கள் அணுகளை விரிவாக்கம் எந்த திட்டம் கொண்டாலும் சரி தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா போராடுவோம். அது எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறதுல நீ எத்தனை வழக்கு தான் போடு எல்லா வழக்கையும் நாங்கள் சந்திப்போம் சட்ட ரீதியாக சந்திப்போம். வேல்முருகனோட உட்கார்ந்துருக்கேன் நாளைக்கு சீமா வேல்முருகன் இங்கே கட்சியாக உட்காரலையே தமிழனாக உட்கார்ந்துருக்கான். அவருடைய தனிப்பட்ட இயக்கம் வேறு. இங்கே உட்காரும்போது பாரதராஜா இடத்துக்கு வர்றதுக்காக இயக்குனர் இடத்துக்கு வர்றது பொது இடத்துக்கு வரங்க தான் என் கட்சி கொடியை போய் வண்டி போயிருக்காங்க கொடியை அவுத்துட்டு வந்திருக்கேன். என் கட்சியினுடைய கொடியை நான் அவுத்துட்டுங்க தமிழனாக தான் வந்திருக்கேன். நான் கட்சி தலைவனா இங்க வரல இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆக எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு. எங்களுக்குள்ள 1000 சிறு முரண்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு இந்த அரசும் இந்திய அரசும் தமிழக அரசும் காவல்துறையும் சீமான் மீது அடக்குமுறை செய்தாலும் சரி பாரதிராஜா மீது அடக்குமுறை செய்தாலும் சரி அமீர் மீது செய்தாலும் சரி யார் மீது செய்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நாங்கள் ஒற்றுமையாக வேகமாக இன்னும் வீரியத்தோடு நாங்கள் போராடுவோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழகம் எந்த சமரசமாக நன்றி பாட்டுக்கள்.